அவங்களோட விரிவாக்க பணிகளால் வந்து நிச்சயமாக இது பாதிக்கப்பட்டிருக்கு. இடத்த எடுத்திருக்காங்க. இப்போ முன்னாடி டிட்கோ கிட்டேருந்து காமராஜர் துறைமுகம் வந்து இடத்த வாங்கி உப்பளங்களாக இருந்த அந்த பகுதியெல்லாம் வந்து இப்போ வந்து வேர்ஹவுசஸாக அவங்களோட கோல் ஸ்டாக் யார்ட்ஸாக அதெல்லாம் மாற்றணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நிச்சயமாக அது பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த பகுதிகள், இந்த செப்பாக்கம் போன்ற கிராமங்கள்லாம் வந்து இங்களுக்கு வந்து இந்த கழிவுகளாலே வந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. இந்த சுற்றுப்புற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொசுசலை ஆறு போன்ற ஆறுகள் வடியக்கூடிய இடம் இந்த எண்ணூர் க்ரீக் அப்படிங்கிறது. ஆனால் அதுவும் வந்து இந்த மண் இந்த கழிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை மூடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போர்ட்டில் வந்து இன்னும் விரிவாக்க செய்ய பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மண் போட்டு வந்து மூடி அங்கே புதிய பில்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து தொடர்ந்து நடந்து பெறும் என்றால் நிச்சயமாக சென்னையில் வந்து மழையோ வெள்ளமோ வந்தால் சென்னையே மூழ்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஏன்னா தண்ணி வந்து வடியறதுக்கான வழியே இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும். அதனால் இதை வந்து நாங்கள் முதல்லையே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நான் வந்து பாராளுமன்றத்தில் இதை எழுப்பியிருக்கேன். அமைச்சரிடம் இருந்து வந்த பதில் நமக்கு வந்து போதுமான சரியான ஒரு பதில் அங்கே இல்லாததால் மறுபடியும் பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி இங்கே வந்து இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்